மக்கள் வணக்கம். இது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அதிவேக ஞாபக சக்தி பயிற்சிகள் குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் கண்ணன் அதிவேக ஞாபக சக்தி பயிற்சி மையத்தின் நிறுவனர் மற்றும் முனைவர் கண்ணன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பயிற்சி வகுப்புகள், அதாவது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உங்களுடைய பயிற்சி வகுப்புல சிறப்பு அம்சங்கள் என்ன? எங்களுடைய பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே அவங்க வந்து எந்த ஒரு மனப்பாடமே பண்ணாமல் படிக்கலாம். எழுதியே பார்க்காம ஒரு விஷயத்தை வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஒரு மெமரி அப்படின்றது இது வரைக்கும் இல்லை. ஸோ எங்களோட கிளாஸ் மூலயமா அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணித்தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது சிறப்பம்சம் வந்து எல்லாருமே நினச்சின்னு இருக்காங்க, மெமரின்றது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. ஸோ இதை எப்படி நாங்கள் இதிலேருந்து வெளியே வர்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அதிவேக ஞாபக சக்தி பெற முடியும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதினாலுமே அதில் வந்து முழு மதிப்பெண்கள் பெற முடியும். நான்காவது சிறப்பம்சம், எந்த ஒரு அரசாங்க தேர்வாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற முடியும். இப்போது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெற்றி காண முடியும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, மிக அழகான கையெழுத்தை பெற முடியும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்றைக்கி நினைக்கிற விஷயம் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதாவது மேக்ஸ் வந்து போகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் போகிறது ரொம்ப எளிமையாயிடும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா, நாள் முழுவதுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் எந்த ஒரு யோகாசனமும் செய்யாமலே. எட்டாவது சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமாக படிக்க முடியும், வேகமாக எழுத முடியும், மிக துல்லியமாக செயல்பட முடியும். அதாவது துல்லியமாக அப்படின்னா, நீங்கள் நினச்சதை நடக்குங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் படிக்கணும், அதை எழுதணும், ஞாபகம் வச்சுக்கணும், அது இல்லாமல் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒன்பதாவது சிறப்பம்சம் வந்து உங்களுடைய பாடப்புத்தகங்கள் அனைத்தும் எதுவாக இருந்தாலும் இரண்டே மாதங்களுக்குள் படித்து முடித்து விடலாம். பத்தாவதாக பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து கிளாஸ் அட்டன் பண்ண பிறகும் நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்போம். ஸோ அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாருமே எங்கள் கூட காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ரிப்ளை கொடுப்போம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அவங்க ஃபீட்பேக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். எல்லாருமே வந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதாயா? உங்களோட பயிற்சி வகுப்புகள் கேட்கும் போது, பலன்கள் கேட்கும் போதே வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பயிற்சி வகுப்பு எங்கே நடக்குது? வருகின்ற 5ஆம் தேதி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி, ஹோட்டல் பாண்டியன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட், கெனட் சந்த். அந்த இடத்துல வந்து காலையில் 9 மணிக்கு வர்ற அளவுக்கு வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே 10 o'clock மேலே ஆயிடுது. ஸோ அனைவருமே வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்துடணும். ஏன்னா அங்கே ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக வந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஷன் பண்ண முடியும். ஸோ தட் நிச்சயமாக முன்பதிவு அவசியமாக கண்டிப்பாங்க. இதில் காண்டாக்ட் பண்ணுறவங்க காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ நேரலை அப்படின்றதால நிறைய பேருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது இமீடியட்டாக. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து. நிச்சயமாக உங்களோட பயிற்சி வகுப்புகள்லாம் வந்து இவ்வளோ ஒரு பலனுள்ளதாக இருக்குது. உங்களோட புத்தகம் எப்பொழுது வெளிவரும்? எஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து 95% என்னோடய புத்தகம் நான் எழுதி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 5% மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 2 லாங்குவேஜில் அந்த புக்கு வரப்போகுது. ஒரே புக்கில் வந்து தமிழ் ஆங்கிலம் 2 லாங்குவேஜில் வரப்போகுது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்து அந்த புத்தகம் வெளிவந்துடும். அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது வந்து ஃபுல்லி ஆன்லைன் மெத்தடாக மாற்றிருக்கோம். ஸோ அது இன்னும் ஒரு 20 டேஸ்க்குள்ளே அதுவும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே. நிச்சயமா. உங்களுடைய வகுப்புகளில் வந்து என்ன மாதிரியான பயிற்சி முறைகள் தரீங்க? தியான முறையா இல்லை மனம் சார்ந்த முறையா? எஸ், எங்களோட பயிற்சி வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஒரு வேலையை எப்படி செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குதுன்னு வைங்க, அந்த பேராகிராஃபில் ஒரு லைனை நீங்கள் எப்படி படிக்கணும். ரெண்டாவது, பேராகிராஃப் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டயக்ராம் ஏன் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி. ஒரு அட்டவணை இருக்குன்னா அட்டவணையில் இருக்கிறதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போது காலேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அதிகம். ஸோ அவங்க வந்து 1 டைம் படிக்கிறதுக்கே ரொம்ப ரிஸ்க் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க சப்ஜெக்டை படிச்சுட்டு ஃபுல் மார்க் அசால்ட்டாக எடுக்கலாம். ஸோ எங்களோட பயிற்சி எல்லாமே வந்து எல்லாமே டெக்னிக்ஸ். டெக்னிக்ஸ் அப்படின்னா எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லை,
எந்த ஒரு யோகாசனமும் கிடையாது. ஆனால் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் இமீடியட்டாக தெரியும். நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு லைன் சொல்கிறோம், இந்த மாதிரி படித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ ரிசல்ட் இமீடியட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே சுயமாக சிந்திப்பாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அந்த கன்ஃபர்மேஷன் அப்போவே தெரிஞ்சிடும். உண்மைதான். இப்போ பொதுவாக வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு ஒரு 40 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பயிற்சி வகுப்புகள் கலந்துக்கிட்டா எத்தனை நிமிடங்களில் அதை படித்து ஞாபகம் வச்சுக்கலாம்? எஸ் கண்டிப்பாங்க, எல்லாருமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 40 நிமிஷம் மேலே கூட ஆகுது. லாஸ்ட் ப்ரீவியஸ் லைவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 நிமிஷம் டைம் கேட்டிருந்தேன். அதாவது 4 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பக்கத்தை படித்து ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களோட லேட்டஸ்ட் ரிசர்ச் மூலயமா இப்போ அந்த 4 நிமிஷத்தை கூட நான் 2 நிமிஷமாக கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நிச்சயமாக உங்களுக்கு முனைவர் பட்டம் எப்போ கொடுத்தாங்கயா? ஆ எஸ், என்னோட சர்வீஸை வந்து பாராட்டி லாஸ்ட் 28 ஜூலை 28ஆம் தேதி யூனிவர்சல் ப்ரெஸ் மீடியா எஜுகேஷன் அவங்க மூலயமா வந்து எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது வரைக்கும் வந்து 5 கிளாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 270 பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 270 மெம்பர்ஸுக்கு கிளாஸ் எடுத்ததை பார்த்துட்டு உங்களோட சர்வீஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இப்போ ஞாபக சக்தி பயிற்சிகள் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ ஒரு ஞாபகம் நான் வந்து இதை வச்சுக்கிறேன் அப்படின்னா நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு தேர்வறைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த படிக்கிற அந்த விஷயங்கள் அந்த கேள்வித்தாளை பார்த்த உடனே எல்லா மாணவர்களுக்கும் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பயம், இந்த பயத்தால் ஞாபகம் மருதி வருதுன்னா உங்களோட பயிற்சி வகுப்புகள் கலந்துக்கிட்டா இந்த மாதிரியான ஞாபகம் மருதி எல்லாம் போயிருமா? கண்டிப்பாங்க, எங்கள் கிளாஸில் வந்து ஞாபகம் மருதியை பற்றி நான் எதுவுமே பேசுறதில்லை. ரெண்டாவது வந்து இந்த பயம் அப்படின்றது இருக்காமலே போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஒரு பயம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தா கூட நமக்கு வந்து பயம் வராது, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு படிக்கிற விதமே அவங்களுக்கு இன்னும் கற்றுக்கலை. அது கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, உங்களோட புக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ரிசர்ச் பண்ணிகிட்டே வரோம், கிட்டத்தட்ட 7 வருஷமாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அபூர்வமான ரிசல்ட் கிடச்சிட்டே இருக்குது. இப்போது யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் இது உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சது நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்போ எந்த வலி வரும்னு சொல்லவே முடியாது. மேபி தலைவலி வரலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு வலி இருக்கும். ஸோ மூட்டு வலி இருக்கலாம், இல்லை கை கால் வலி இருக்கலாம், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்படியப்பட்டவங்கெல்லாம் வந்து மருத்துவமனையை அணுகி, இல்லை வந்து சித்த வைத்திய முறையை பயன்படுத்தி இதிலெல்லாம் வந்து டெவலப் சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா 10-11 வருஷம்லாம் இருக்கும், இல்லை 20 வருஷமாக கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னிடம் வந்தால் வெறும் 45 வினாடிக்குள் அவர்களுக்கு எப்படியப்பட்ட வலி இருந்தாலும் அந்த வலி இல்லாமல் போய்விடும். நான் மருந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது வந்து சித்த வைத்திய முறைகளை நான் சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல. இது ஹிப்னாட்டிசமும் கிடையாது. உங்கள் வார்த்தைகள் நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ சொல்லும்போது அது கரெக்டாக உங்களுக்கு சரியாகும், சரியான உடனே ரிசல்ட் தெரியும். மூட்டு வலி இருக்குங்க, ஒரு இடது காலில் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் இடது காலில் இருக்க மூட்டு வலி சரியாயிடுச்சுன்னு சொன்னால் போதும், சரியாகும். இது மந்திரம் கிடையாது, எதுவுமே ஆன்மீகம்லாம் கிடையாது. ஆனால் அந்த 35 செகண்டுக்குள்ளே மாறுது அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களோட விஷயந்தான். ஆனால் அந்த டெக்னிக் எப்படி பண்ணால் அந்த வலி போகுது அப்படின்ற ஒரு விதம் மட்டும்தான். ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம், நீர் அழைப்பில் இருக்காங்க மக்கள். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க, எங்கே இருந்து அழைக்கிறீங்க? அரவிந்தன். உங்களுடைய கேள்விகளை ஐயா கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார், எனக்கு வந்து மருதி ரொம்ப அதிகமா இருக்கு சார், என்ன சார் பண்றது அதுக்கு? சரிங்க சார், நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வந்து படிச்சிட்டு இருக்கீங்களா? சார், நான் வந்து வர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில. ஓகே. இப்ப நான் வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஐடி கார்டு மறந்துடுறேன். ஓகே.
அப்புறம் வண்டி ஓட்டும் போது இந்த ஸ்டாண்டு எடுக்க மறந்துடுறேன். சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் வச்சுட்டு நீங்கள் கவனிங்க, நான் உங்களுக்கு அதுக்கான டெக்னிக் நான் சொல்லித்தரேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் எழுந்த விஷயம் இல்லை, இப்போது லாஸ்ட் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா. அப்போது நான் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலையிலேருந்தே வச்சுப்போமே, காலையில் வந்து ஒருத்தர் வந்து 6 மணிக்கு எழுந்துக்கிறாருன்னு வச்சுப்போம். அவர் எழுந்த இடம் அவருக்கு ஞாபகம் இருக்கும், அந்த இடத்த அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு கண் அசைக்காமல் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதாவது கருவி அசையக்கூடாது, ஆனால் கண் இமைக்கலாம். கருவி அசையக்கூடாது, கண் இமைக்கலாம். நீங்கள் கரெக்டாக அந்த இமேஜை பாருங்கள். காலையில் எழுந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த இமேஜை பார்த்துக்கிட்டே கண் அசைக்காமல் இருந்தீங்கன்னு வைங்க, உடனே வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே அடுத்து நம்ம என்னென்ன செஞ்சோமோ ஞாபகம் வரும். அதே மாதிரி யாராக இருந்தாலும் எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்லீஸ்ட் நோட் பண்ணுங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு என்னென்ன வேலைங்க இருக்குது, சரிங்களா, என்னென்ன வேலைங்க இருக்குது, நான் எது இதெல்லாம் செய்யணும், எது இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் ஆனது, அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி நீங்கள் எழுதுங்க. எங்களோட கிளாஸுக்கு வந்தப்புறம் நீங்கள் நோட்டே பண்ண வேணாம், எந்தெந்த வேலை நடக்கணுமோ அந்தந்த டைமுக்கு அதை நடத்திட்டே இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போது சார் சொன்னார் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் நான் மறந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே வந்து ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதர் தொடர்ந்து வேலை செஞ்ச மாதிரி சரித்திரமே இல்லை ஒரு நாள் முழுவதும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு தயார் தெரியாது. இதுக்காக நம்ம என்ன செய்யறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்த வைத்திய முறைகள் பயன்படுத்தினாலும் பரவாயில்லைங்க, எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் தெரியுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட நேரத்தை வீணாக்குறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போது சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி சரியாகணுமா, நீங்கள் வந்து இந்தந்த காய்கறிகள்லாம் சாப்பிடுங்க சரியாயிடும், இல்லை இந்த மாத்திரைகளை யூஸ் பண்ணுங்கள், இல்லை டெய்லி வந்து இத்தனை மணி நேரம் தூங்கி தான் ஆகணும், இதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட். எங்களோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து அவங்க நல்லா இருக்கலாம். அதுவும் ஒரே டைம் தான், ஒரு நாள் பயிற்சி வகுப்பு. அந்த ஒரு நாளில் என்ன நடத்துவீங்க அப்படின்ற கேள்வியே வேணாம். நீங்கள் காலையில் 10:00 வரீங்களா, ஈவினிங் 5:00 என்ன நடந்திருக்கு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா மெமரி டெக்னிக்ஸ் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், முன்னேறத்துக்குன்றது யார் எந்த நபராக இருந்தாலுமே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவசியம். அதனால் வந்து தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினைச்சா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள் வந்தால் நீங்களே சரி பண்ணிக்கலாம், ஜுரம் வந்தாலும் நீங்களே சரி பண்ணிக்கலாம், அதே மாதிரி வந்து எந்த ஒரு வலி வந்தாலுமே உடனே சரி பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட். ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் வெளியே கிடைக்காத ஒரு விஷயம். இதுக்கு நாங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அதிகபட்சமாக 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட எப்படியேப்பட்ட வழியாக இருந்தாலும் சரியாகிவிடும். அதே மாதிரி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி பண்ணலாம், மெடிசன் ஃப்ரீ, மருந்து மாத்திரை தேவையில்லை. நிச்சயமாக பல சிறப்பான விஷயங்களை சொன்னீங்க, அழைத்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்த ஒரு நீர் அழைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம்மா, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பெயர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? இணைப்பு சரியா இல்ல, தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்றேன். அதாவது இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள அனைவருமே 6ஆம் வகுப்புக்கு மேலே இருந்தால் பயிற்சியில் டைரெக்டாக கலந்துக்கலாம், சரிங்களா. அதற்கு உள்ளாக இருப்பவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தர் வந்து கலந்துக்கினா போதும், சரிங்களா. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான், இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரே கேட்டகரியில் தான் பேசு வாங்குகிறோம். பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணாலும் ஒரே ஃபீஸ் தான், ஸ்டூடெண்ட் வந்தாலும் ஒரே ஃபீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள். எதுக்காக சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மனமும் உடலும் அனைத்தும் சரியாகும். அதாவது காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் நம்ம அதை பற்றி பேசணும்னு வைங்க, என்னால் எழுந்துக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு என்ன 3:30 எழுந்துக்கலாம். நைட் நீங்கள் 11 மணிக்கு முடிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ் அப்படியே இருக்கும். நிச்சயமாயா.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது ஞாபக மறதி அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, நம்ம வந்து நம்ம நினைச்சாலே அது சரியாயிரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மறதி வந்து மாணவர்களுக்கானது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு நேரம் அழைச்சிருந்தாங்க, அவங்க சொன்னாங்க ஒரு சின்ன சின்ன வேலைகள் அன்றாட தினசரி வாழ்க்கையில் இது கூட சிலதெல்லாம் மறந்துடுது அப்படின்னு. இந்த மாதிரியானவங்களுக்கு உங்களோட பயிற்சி வகுப்புகள் எந்த மாதிரி உதவியாக இருக்கும்? கண்டிப்பாங்க. இப்போது எல்லாருமே வந்து ஒவ்வொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னு வைங்க, இப்போ ஸ்டூடெண்டாக இருந்தால் படிக்கிறதுக்காக ஞாபக சக்தி வேணும், வேலை செய்கிறவங்களுக்கு வேலை சம்மந்தமாகவும் அவங்க முன்னேறத்துக்கு பிஸ்னஸுக்காக ஞாபகம் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க, 60 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நான் நிம்மதியாக இருக்கணுங்க, என்னோடய வேலைகளை நான் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்வாங்க. அது இல்லாமல் வயசாக ஆக ஆக எனக்கு எல்லாமே கம்மியாகுது, அதாவது ஞாபக சக்தியிலேருந்து எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஞாபக சக்தி மட்டும் யாராலையும் கம்மி பண்ண முடியாது. எல்லாமே வந்து வெளியே சொல்கிற தகவலை நம்பாதீங்க. ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க என்னென்னா வயசாக ஆக ஞாபக சக்தி கம்மியாகும் சொல்லிட்டு, யாருக்குமே கம்மியே ஆகாது. நாமும் எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்து ஞாபகம் வருது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உலகத்திலே ஃபஸ்ட் டைம் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது கருவி அசைக்காமல் இருந்து லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் நடக்குதுன்னு வைங்க, நீங்கள் பார்த்துன்னு இருக்க நேர்கள் வந்து உங்களோட வகுப்பு இப்போ ஒரு மணி நேரம் காலையில் 10 மணிக்கு ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க என்ட்ரி ஆனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கிட்டு கண் அசைக்காமல் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னு வைங்க, இன்றைக்கி காலையில் வந்த டீச்சரை சொல்லி பற்றி சொல்கிறேன், நீங்கள் கண் அசைக்காமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீச்சர் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடத்துனாங்களோ எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயமே வந்து ஞாபக சக்தி எல்லாருக்குமே இருக்குன்றதுக்கு ப்ரூஃப். மற்றபடி வந்து தேவையில்லாத வதந்திகளை நம்பவே கூடாது. அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் எப்படி அந்த ஒரு நாளில் வந்து நடக்கும், ஒரு நாளில் எப்படி நடக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன கேரண்டி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியேப்பட்ட நபர் வந்தாலும் நாங்கள் கேரண்டி கொடுத்து ரெடி. அவருக்கு வந்து படிக்க தெரிஞ்சிருக்கா, ரொம்ப சிம்பிள், ஒரே நல்ல மாற்றம். ஒருவேளை படிக்க தெரியாத மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, மேபி 10th படிக்கிறவங்க 11th வந்துட்டு இருப்பாங்க, நான் அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஸோ அப்படியேப்பட்ட நபர்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, வெறும் 25 நாளைக்குள்ள ஒரு லாங்குவேஜே கற்றுக் கொடுக்குறோம். இது எந்த இன்ஸ்டியூட்டும் செய்கிறதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வேலைக்கிழமை 5:30 எங்களோட ப்ரோக்ராம் மக்கள் டிவியில் நேரடி ஒளிபரப்பாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இதே ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட ஃபாஸ்ட் மெமரி டெக்னிக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிச்சயமா. திறந்த பேசலாம், நேர அழைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறாங்க சார்? வந்து ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்சம் படிப்பாங்க கொஞ்ச நேரம். ஓகே. அதுக்கப்புறம் காலையில எழுந்து ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு ஒரு 1 hour படிப்பாங்க. சரிங்க சார். இப்போ வந்து நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா? நாகப்பட்டினம். சரிங்க சார், சரிங்க சார். உங்களுக்கு பக்கத்துல கிளாஸ் நடக்கும் போது நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க. அதாவது உங்களோட பையன் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு வந்து எல்லாமே சரியாயிடும். எல்லாருக்குமே ஞாபக சக்தி கம்மின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நிறைய கேள்வி அதுதான் வந்துட்டு இருக்கு. ஆனா யாருமே வந்து கவலைப்படாதீங்க, லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம், எல்லாருக்குமே ஞாபக சக்தி இருக்கு. ஒரு நாள் பயிற்சி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள். அதாவது வர 5ஆம் தேதி எக்மோரில் இருக்குது ஹோட்டல் பாண்டியன். ஸோ நீங்கள் வந்து கலந்துக்கும் போது உங்களுக்கு பெரிய மாற்றமே தெரியும். நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டாவே நீங்கள் எதை வேணால் நினச்சிக்கலாம். லைஃப்பில் உங்களோட குறிக்கோள் எல்லாமே வந்து சீக்கிரமாக நிறைவேற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களோட உடல் உபாதைகள், அதாவது சொல்லவே முடியாதுங்க, மிட் நைட்டில் கூட தலைவலி வரும். அப்போ நீங்கள் தைலம் தேய்ச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்னால் அந்த தலைவலி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சரியாயிடும். ஸோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ இவ்வளோ விஷயத்த வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணி தான் எனக்கு வந்து அந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. நிச்சயமாயா, அழுத்தமைக்கு நன்றி. மற்றொரு நீர் அழைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? சௌந்தரராஜன். உங்களோட கேள்விகள் ஐயா கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். உங்களோட கேள்விகள் ஐயா கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. சார், நான் சவுந்தர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார்.
சார், நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன், ஒரு வருஷம் ஆச்சு முடிச்சு. ஓகே, இப்போ ஃபர்தரா வந்து அரசாங்க தேர்வு எழுதிட்டு இருக்கீங்களா இல்ல வந்து மேற்கொண்டு படிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு வருஷம் ஆச்சு சார். இப்போ வந்து 4 அரியர் வச்சிருக்கேன். ஓகே, அந்த 4 அரியர்ல ஓகே, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. இப்போ வந்து நீங்க வந்து அரியர் வச்சிருக்கதா சொன்னீங்க. ஸோ நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இந்த அரியர் மட்டும் இல்லாமல் அரியரும் கிளியர் ஆகிடும், நீங்க மேற்கொண்டும் ஈஸியாக படிக்கலாம். ரெண்டாவது, அரசாங்க தேர்வை வந்து ஈஸியாக வெற்றி காண முடியும். உண்மைதாயா? அழைத்தமைக்கு நன்றி. மற்ற நேர அழைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க நினைக்கிறீங்க? வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம் ரேகா. ஹலோ, வணக்கங்க. வணக்கம், உங்க கேட்டீங்களா? ஐயா கிட்ட கேளுங்க. ஹலோ, நாங்க வில்லுவாக்கத்துல இருந்து பேசுறோம். உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா. இனிப்புல தான் இருக்கீங்க? வில்லுவாக்கத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, தொடர்ந்து பேசுங்கம்மா, உங்களோட கேள்விகளை கேளுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்விகளை கேளுங்க. அதாவது அவங்க சொன்னாங்க அவங்க பையனுக்கு வந்து 10 வயசு ஆகுதுன்னா 5 வகுப்பு படிச்சுன்னு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து மேக்சிமம் வந்து வீட்டில் அம்மா தான் வந்து நிறைய வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் வந்து கற்றுத்தராங்க. ஸோ அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அவங்களோட குழந்தைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்போம். ரெண்டாவது, அவங்க 6 படிக்கும்போது அகைன் எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ண வச்சாங்க அப்படின்னா அவங்களே சொந்தமாக படிக்கிற மாதிரி மாற்றி கொடுத்துரும். நிச்சயமா, அவங்களோட இணைப்பு சரியா இல்லாதனால தான் இதாச்சு. இப்போ நிறைய பாடங்கள் இருக்கும், இயற்பியல், வேதியியல் இருக்கும், கணிதம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியான முறைகள் இருக்கா இல்லை எல்லாத்துக்குமே ஒரே முறை தானா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரு 15 விஷயத்துக்கு ஒரே டெக்னிக், அடுத்து ஒரு 5 விஷயத்துக்கு ஒரே டெக்னிக், கூடவே பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் தான். யாராலையும் நம்ப முடியாது 90% கழித்தை வந்து நான் 15 சரி பண்ணி கொடுப்பேன், மீதி வந்து ஒரு 10-15 நாளைக்குள்ளே வந்துடும். ஸோ இவங்கெல்லாம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு நாளில் எப்படி சார் இவ்வளோ விஷயம் நடக்கும் அப்படின்னா எங்களை நம்பி வந்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு பொய் சொல்லியோ அல்லது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பண்ணியோ நாங்கள் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்னுடைய வார்த்தைகள், அதாவது கண்ணன் அதிவேக ஞாபக சக்தி பயிற்சி மையம், அந்த நேம்லேயே தெரிஞ்சுக்கலாம், அதிவேக ஞாபக சக்தி பயிற்சி மையம். கூடவே வந்து fastmemorytechnics.com அதுக்குள்ளே போனீங்கன்னா எங்களோட சிறப்பம்சங்கள் எல்லாமே அதில் இருக்குது அந்த வெப்சைட்குள்ளே. ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். கூடவே வந்து கூடிய சீக்கிரம் வந்து சோஷியல் மீடியாலேயும் நாங்கள் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கேயும் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்க முடியும். நிச்சயமாயா, இப்போ வந்து ஞாபக சக்தி, ஞாபக மருந்து இதெல்லாம் பேசணும். இப்போ படித்தாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா கவனம் வேணும்ல படிக்கிறதுக்கு. அந்த கவன சிதறல் இருக்கிறதுனாலே நிறைய மாணவர்கள் படிக்காமல் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முறைகள் இருக்கா? கண்டிப்பாங்க. அதாவது ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கு தெரியும், காலையில் வந்து எல்லாரும் பிராணாயாமம் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க மட்டும் ஒரு 2 இல்லை வந்து ஒரு 1/2 உட்காந்து செஞ்சுருப்பாங்க. நாங்கள் என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் வந்து உங்களோட மூச்சை ஒரு விதமாக பயன்படுத்தணும், ஒரு ஃப்ரீக்குவன்சியாக. அந்த ஃப்ரீக்குவன்சின்றதை வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தெரியும். ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி கற்றுக்கிட்ட அப்புறம் நீங்கள் மூச்சை கவனித்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் பிரமிப்பாக இருக்கும். அதாவது ஒரு பாயிண்ட், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காலையில் இருந்த உடனே ரொம்ப டீப் ப்ரீத் எல்லாம் பண்ணுவாங்க உட்காந்துட்டு, அதெல்லாம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகாசனமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்க பாருங்கள், கேஷுவலாக வந்து காலையில் 4 எழுந்துக்க மாட்டாங்க நிறைய பேர். எங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க, சார் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறமா நாங்கள் வந்து அலாரமே வைக்கல, ஆனால் வந்து நாங்கள் 4:30 எழுந்துக்கிறோம். ஒரு சில டைம் 3:30 கூட எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரே நாளில் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு 5 கேட்டகரி விஷயத்த நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி தரேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எழுதக்கூடிய புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த புத்தகம் கிடைக்கும். நிச்சயமா, உங்களோட ஒரு நாள் பயிற்சி வகுப்பு எங்கே நடக்குது, எப்போ நடக்கும், இன்னும் ஒரு முறை நேயர்களுக்கு சொல்லிடுங்க. எங்களுடைய ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வர 5 தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை
ஹோட்டல் பாண்டியன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் கெனட் சந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 9:30 ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லஞ்ச் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 9:30 ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க. நிச்சயமா இப்போ எந்த ஒரு பாடமாக எடுத்துட்டாலும் சுலபம் கடினம் இருக்கும். இப்போ சுலபமாக இருந்தால் சீக்கிரமாக எல்லாமே படிச்சிருவாங்க, நல்லா மதிப்பெண்ணும் வாங்கிடுவாங்க. அதுவே கடினமாக இருந்துச்சு அப்படின்னா படிக்கவே முடியாது, அப்புறம் மதிப்பெண்களும் வராது. உங்களுடைய பயிற்சி முறைகளில் வந்து சுலபம் கடினம் இதுக்கும் ஏதாவது தனித்தனியாக இருக்கா? எங்களோட பயிற்சி வகுப்புல அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. நாங்கள் டிஃப்ரென்ஸே பண்ண மாட்டோம். அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் எக்ஸாம்பிள் எடுக்க மாட்டோம், நல்லா படிக்காதவங்களையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்க மாட்டோம். இது வந்து இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி 10 இல்லை 100 மடங்கு அதிகம். அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 100ல் 4 பேர் வந்து நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. ஸோ இவங்கள பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய எந்த முறையும் இங்கே இல்லை. அதாவது கிளாஸ் அட்டன் பண்ண உடனே தெரியும் நாம் பயன்படுத்திருக்கிற எல்லாமே 1% தான், மீது எல்லாமே அங்கே புதுசாக மாறும். அதாவது கிளாஸ் காலையில் வந்து உட்காரும்போது எல்லாருக்குமே இது மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா காலையில் நம்பி கிளாஸுக்கு போகிறோமே, பேரண்ட்ஸாக இருந்தால் நம்ம ஃபீஸ் கட்டுறோம், ஸோ அந்த ஒரு நாளில் வந்து எப்படி இருக்குமோ சொல்லி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா சரி இவங்களை நம்பி நம்ம வந்து கிளாஸில் உட்காந்துருக்கோம், ஸோ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது யோசனையோடு தான் வருவாங்க. அப்போது கிளாஸ் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் கட்டின ஃபீஸும் ஞாபகம் வராது, ரெண்டாவது நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்க பாருங்கள் அது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. ஸோ எல்லாமே புது தகவலனும் போது ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு எப்படி வந்து அந்த நேரம் கழியுதுன்றதே தெரியாது. எல்லாருக்குமே வியப்பாக இருக்கும். அதாவது 1:30 லஞ்ச் விடலான்னா கூட இல்லை சார் நீங்கள் வந்து 2 மணி கூட விடுங்க அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க எல்லாருமே. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில் பல